ஜாக்கிஸ் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த நைட் போர்ட்டர், இத்தாலி திரைப்படம். 1974 வெளியான திரைப்படம் இது. இந்த திரைப்படத்துடைய வீடியோ மிஷத்தை பார்ப்பதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த நைட் போர்ட்டர் வந்து பெஸ்ட் கிளாசிக் எரோட்டிக் சைக்காலஜிக்கல் ட்ராமா ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இதை அந்த ஜேனலில் தான் எடுத்திருக்காங்க, சைக்காலஜிக்கல் அனாலிசிஸில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, நாசி கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த கேம்ப் நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து சேடோ மெசோசிசம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படம் வந்து நிறைய சர்ச்சைகளை உருவாக்குச்சு. நைட் போர்ட்டர் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் போர்ட்டர் அப்படின்னா ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு வந்து மேனேஜராகவும் இருப்பார். அதே மாதிரி நைட்டு வந்து அங்கே இருக்கிற கெஸ்டுடைய எல்லா தேவைகளும் நிறையத்தக்கூடியவர், சாமான தூக்கி போகிறதா இருக்கட்டும், அதுதான் நைட் போர்ட்டர். ஸோ அந்த வேலையை நம்ம ஹீரோ மேக்ஸ் வந்து செய்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இரண்டாம் உலக போரில் நாசி ஆர்மியில் இருந்தவர். அதனால் அவர் நிறைய கொடூரமான செயலெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய குரூப்பு கூட இப்பயும் அவருக்கு பழக்கம் இருக்குது. கதை நடக்கிறது 1957 வியன்னாவில் நடக்குது இந்த கதை, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மேனேஜராகவும் இருக்கிறார் அந்த ஹோட்டலில். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு டீம் வந்து உள்ளார வருது, கெஸ்ட்லாம் வராங்க. யாருன்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய இசையமைப்பாளர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஒய்ஃப் யாருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயின். அந்த ஹீரோயினை பார்த்துமே இவருக்கு வந்து ஏதோ ஒரு பொறி தட்டுது, இந்த பொண்ணா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு இவரை பார்க்குது, அந்த பொண்ணு பேர் லூசியான்னு வச்சுக்காங்க, மேக்ஸ் லூசியா. பார்த்ததுமே பயந்து போச்சு. என்னன்னா, இவன் கொடூரமாக ஹிட்லருடைய நாசி கேம்ப்ல கொடுமைப்படுத்தணும் தானே அப்படின்னு அந்த பொண்ணு உணர்ந்துட்டு, இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவன் மேனேஜராக அந்த ரூமுக்கு தண்ணி எடுத்து போறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பொண்ணு மிரளுது. ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் புருஷன் வந்து ஊர் கிளம்பி போறான், சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான், நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லுது இல்ல, என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. அதாவது முக்கியமாக மேக்ஸ் வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்தானா, இல்லை இந்த பொண்ணு வந்து ஏன் புருஷன் கூட போகலை, இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழுது இல்லையா. ஏன்னா ஏற்கனவே குடும்பப்படுத்தணும் நாசி கேம்பில், ஏன் போகலை அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இதுதான் இங்கே வந்து சர்ச்சையாயிடுச்சு. எது இந்த நாட்டு தான் இந்த படத்துடைய பெரிய மிகப்பெரிய சர்ச்சை. ஏன் அப்படின்னா, ஒரு கொடூரமாக குடும்பப்படுத்தினவன் அவனை எப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்த பயந்தானே ஓடணும், ஏன் அந்த பொண்ணு திரும்ப வந்து அவங்ககிட்டே வந்தது அப்படின்றதான் இந்த படத்துடைய அடுத்த இழை. ஸ்பாயிலர்ஸ் தான், பட் நீங்கள் இந்த படம் தேடி தான் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு இழையை மட்டும் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஸோ இந்த படம் எதை பற்றி பேசுது கண்டென்ட்னா, சேடோமாசிசம் அப்படின்ற கண்டென்ட்டை பற்றி, எரோட்டிக் கண்டென்ட்டை பற்றி பேசுது, செக்ஷுவல் கண்டென்ட்டை பற்றி. என்ன அப்படின்னா, யாரை அடித்தாலும் இல்லை யார் துன்புறுத்தினாலும் அவங்ககிட்டே வந்து இவங்க வந்து போய் சரணாகதை அடைவாங்க. இதுதான் இந்த சேடோமாசிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து 17th century இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்தாலும் கூட, ஹிட்லருடைய அந்த கேம்ப் இருக்கு இல்லையா, நாசி கேம்ப், இந்த நாசி கேம்ப்ல நிறைய செக்ஸ் கிரைம்ஸ்லாம் நடந்தது. ஸோ அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய எதிர்மறையான கருத்துக்கள், ஆதரவான கருத்துக்கள்லாம் நிறைய அந்த காலத்தில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்காங்களா. அதன் பிறகு அதனுடைய மறுவு தான் அப்புறம் வந்து வெவ்வேறு பேர்லாம் வச்சுட்டு இதுக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, குடும்பப்படுத்தணும் வந்து ஆசைப்படுறது, ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் லெவல் தான் வச்சுக்காங்க, அது மாதிரி தான். ஆனால் இதில் வந்து இன்னும் வந்து அதில் ஏதாவது கடத்தணும்னா, இங்கே வந்து குடும்பப்படுத்தணும்னே அதே மாதிரியாக நேசிக்கிறது, அந்த தாட்டு, அந்த ப்ளஷர் ஷி நீட் அப்படின்ற மாதிரி இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது முக்கியமாக ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும், அவன் ஃபஸ்ட் எடுத்து வந்து பலார பலார நல்லா ஆராயும், அவ்வளோ அழகாக இருக்கும் ஹீரோயின் லூசியா. இப்போ வயசாச்சுன்னு சொல்கிறேன், அவங்க ஃபோட்டோ பார்க்கும்போது 74 யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அடிச்சு அதுக்கு பிறகு ஒரு ஷார்ட் ஒன்று, ரெண்டு பேருக்குமான ஒரு மேரேஜின் ஒன்று, ஒரு எப்படி ஒரு 3 நிமிஷமாக போவோம், ரெண்டு நிமிஷமாக போவோம், அந்த மாதிரியான ஒரு ஒரு ஷார்ட் அது. ஆக்சுவலி அது மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே அந்த காலத்தில் இந்த படம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கண்டிப்பாக வந்து வயது வந்தவர்களுக்கான படம் வந்து. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நிறையா ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குன்றது தான் நம்ம வந்து திரைப்படங்கள் மூலமாக நம்ம வந்து சொல்கிறோம். எல்லா விஷயத்தையும் என்னது, நல்லது கெட்டதில் எதுவும் கற்றுக்காங்க, நல்லது மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்றதா நம்மளுடைய இது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த படம் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிச்சு அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு படம்லாம் எடுக்க முடியுமா சார், இப்படிலாம் ஒரு கான்செப்ட்லாம் எடுக்க முடியுமா, எடுத்திருக்காங்க. லிலியானா கேவினி, அவங்க வந்து இத்தாலி டைரக்டர். அவங்க ஒரு பெண் இயக்குனர் வந்து இப்படியான அவங்களால தான் அதை வந்து அதை முழுமையாக புரிஞ்சு முடியும். ஏன்னா அந்த ஒபேரா சீன்ஸில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த சில நிறைய விஷயங்களை இந்த படத்தில் வந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தினா கூட நிறைய விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து அந்த நாசி கேம்ப்ல நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க, செல்லுலாய்டில் இந்த படத்தை வந்து சிறைப்படிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் உண்டு. இவங்க நிறைய கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஜூரியாலாம் அவங்க இருந்திருக்காங்க. 1933 இப்போ 88 ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த படம் வந்து கிளாசிக் பட ரசிகர்கள், முக்கியமாக உலக போர் பின்னணியில் நடந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்கவங்க நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் தேடி கண்டுபிடித்து பார்ப்போம் உங்களுடைய ஆர்வம். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5.75. இந்த படம் வந்து
ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கிளாசிக் திரைப்படம் என்பதெல்லாம் மாற்றுக்கிறதுல. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.